அது கருணாசும் வந்துங்க அவர் கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைப்பாவை. அவருடைய மனைவி வந்துங்க இந்த கிறிஸ்தவ ஜப பாடலாம் பாடிட்டுருக்கிறவர். எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் இருக்கார் இல்லைங்களா, அவரும் வந்து பிகில் பட டிக்கெட் வேணுமா, பிகில் செட்டு வாங்குங்கன்னு தீபாவளி அன்றைக்கி பிகில் செட்டு வியாபாரம் பண்ணாங்க. வேஷ்டி, அப்புறம் வந்து ஒரு சர்ட்டை, கூட ஒரு சிலுவை. யார் கூட சேர்ந்து இந்த பிகில் வியாபாரம் பண்ணார் தெரியுமா? சிலுவை வியாபாரம், டிக்கெட். ஜோசப் விஜயுடைய ரசிகர்கள் ஜோசப் விஜயுடைய பிகில் படத்தை பார்க்கணும்னா டிக்கெட் வேணும்னா பிகில் செட்டு வாங்கணும், சிலுவை போட்டுக்கணும். ரொம்ப மறைமுகமாக பண்ணாங்க. இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த வியாபாரத்தை நிறுத்தினாங்க. அவர் ஜோசப் விஜய் வந்து பல கிறிஸ்தவ நிறுவனங்களோடு, அவருடைய மாமனே வந்து இந்த லயோலா கல்லூரி கூட சேர்ந்துக்கிட்டு பல்வேறு விதமான கிறிஸ்தவ மத பிரச்சார நடவடிக்கைகளிலே அவங்க ஈடுபடுறாங்க. கிறிஸ்தவ மத பிரச்சாரங்கள் மூலமாக அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாம் அப்படி வெள்ளையாக மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆகவே விஜய் அவர்கள் வருமான வரித்துறை ஏய்ப்பு பண்ணி ஏற்கனவே தண்டனை பெற்றவர். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது முறையும் ஏய்ப்பு பண்ணியிருக்கார், வருமான வரி ஏய்ப்பு. அதுக்கப்புறம் அவர் அமலாக்கத்துறை மூலமாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. அதனால் இதில் அரசியலெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருணாஸ் நிச்சயமாக அவருக்கு தான் ஜாலர் அடிப்பார். இப்போ தானே சார் பிடிச்சிட்டு இருக்காங்க, உடனே எல்லாம் சொல்லுவாங்களே. அன்புச்செழியின் வீட்டில் பிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், விஜய்க்கு இப்போ மறுபடியும் மூணு நாள் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் விசாரணையில் தெரியல. ஜோசப் விஜய் இல்லாமல் வெறும் விஜய் இருந்தது ஐடி ரைடு இருந்திருக்காங்க. ஏன் ஏன் ரஜினிகாந்த், நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்லேயும் வருமான வரி சோதனை நடந்தது. அப்பொழுது வருமான வரி சோதனை நடந்த பிறகு சூப்பர் ஸ்டாரே நேரில் போய் இந்த மாதிரி என்னுடைய ஆடிட்டர் அல்லது நான் என்னுடைய முழுமையான வருமான அதை வந்து நாங்கள் சரியாக தாக்கல் செய்யலை, இப்போ புதிதாக தாக்கல் செய்கிறன்னாரு. வருமான வரி அதை வந்து சரியாக செலுத்தாமல் இருந்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு, ஃப்ராடு பண்ணி ஏய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஜோசப் விஜய் ஃப்ராடு, வருமான வரி ஏய்ப்பு, ஏற்கனவே தண்டனை வாங்கியாச்சு, அவர் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. இது ஜோசப் விஜயாக இருந்தானே, ரஜினிகாந்த் இருந்தானே, வருமான வரித்துறை தன்னுடைய கடமையை செய்யுது. நாங்கள் இப்போ அமலாக்கத்துறையும் கடமையை செய்யணுங்க. அமீர் ரொம்ப கடுமையாக தானே கண்டிப்பார். ஏன்னா அவரெல்லாம் எங்கள் நரேந்திர மோடியை வந்து 54 இன்ச் மார்புன்னெல்லாம் பேசுகிறாங்கல்ல, நரேந்திர மோடியை வாடா போடான்னு பேசுகிறாங்க. அமீருக்கெல்லாம் என்ன, அமீர்லாம் ஒரு ஆளா, அவர் ஒரு மதமாற்ற ஏஜென்ட் தானே, அதில் என்ன இருக்குது? அமீர் வந்து ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களெல்லாம் வெளிப்படையாக பங்கெடுத்து கொண்டவர். அமீருடைய சரித்திரத்தையெல்லாம் நிறைய சொல்லலாம். இப்போதைக்கு ஜோசப் விஜய் கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அது கதை இல்லை, நிஜம்.